பிக் பாஸ் தமிழ் லிங்க் எபிசோடுக்கான பதில் அடிக்கிற டாஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் உள்ள போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து தான் போனாரு. அண்ட் போறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லா பட்டுமே சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு பதில் அடிச்சிருங்கன்ட்டு. இப்போ ஜிபி முத்து சொல்லி வச்ச ஆள் யாருமே அடிக்கல, சமவசரா இருந்தாங்க. அதுக்கு பதில் யார் அடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி அடிச்சாங்க, அண்ட் அசோக் குலார் அடிச்சாரு, அண்ட் நிவாசினி அடிச்சாங்க. அவங்க மூணு பேர் தான் அடிச்சது. பட் யாருமே ஜிபி முத்து சொன்ன பர்சன் யாருமே அடிக்கல. எது எப்படியோ பசர் அடிச்சுட்டா ஏடா சாமின்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து ஜிபி முத்து ஓடியே வந்துட்டாரு. ஓடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பத்தியுமே கையெடுத்து கும்பிட்டாரு, நல்லதா போச்சு என்னை வெளியே விட்டுருங்கன்ட்டு. ஜனனி ரொம்ப சூப்பராக விளாட்றாங்க. யார் பசரை அடிச்சா என் பிரச்சனை வராதோ அவங்கள பார்த்து கரெக்டாக அடிக்கிறாங்க. ஜிபி முத்துக்கு அடிச்சனால பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து எதுவும் டென்ஷன் ஆக போகிறது இல்லை. அதே இது மற்ற ஹவுஸ்மேட்ஸ் யாருக்காக அடிச்சிருந்தா கண்டிப்பாக டென்ஷன் ஆவாங்க, சின்ன மன கஷ்டம் வரும். பட் ஜிபி முத்துக்கு அடிச்சனால பார்த்தீங்கன்னா அவங்க சேஃப் ஆகிட்டாங்க. ஜனனி ஜிபி முத்துக்கு பசர் அடிச்சது பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட்டாக இருந்துச்சு, அண்ட் சர்ப்ரைஸ் மொமெண்ட்டாக இருந்துச்சு.